Hi friends, இது உங்க learn with GMK. இன்னைக்கு நம்ம TNTET preparation video நம்ம பார்க்க போறது 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 2 தான் பார்க்க போறோம். பருவம் 1 ஏற்கனவே முடிச்சிட்டோம். 5ஆம் வகுப்பு ஏற்கனவே முடிச்சிட்டோம். இப்போ 4ஆம் வகுப்பு பருவம் 2ல இருக்கக்கூடிய முக்கியமான டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓகே, நோட்ஸ் வேணுங்கறவங்க வாங்கிக்கலாம். நோட்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். சங்க காலத்துல வள்ளல்கள் வந்துட்டு நிறைய வள்ளல்கள் மலைப்பகுதிகளை வந்துட்டு என்னென்ன ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது 7 வள்ளல்கள். ஓகேவா? ஸோ அந்த 7 வள்ளல்கள் யார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இன்னொரு இதில் பார்த்துருப்போம். இந்த இதுலையும் பார்க்குறோம். பேஹன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, பல்வில் ஓரி, இவங்களை வந்துட்டு என்னென்னா கடையலு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? பேஹன் பார்த்தோன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி மலையை ஆட்சி செஞ்சவர் தான் பேஹன். ஓகேவா? திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி மலையை ஆட்சி செஞ்சவங்க பேஹன். குளூர்ல நடுங்கிக்கிட்டு இருந்த மயிலுக்கு போர்வை கொண்டு வந்துட்டு போத்துனவர் தான் பேஹன். ஓகேவா? ஸோ பேஹன் அப்படின்னாலே தெரியும், போர்வை கொடுத்து மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அறிவு கூர்மையும் கருணை உள்ளமும் இருக்கக்கூடிய பாரி வள்ளல் வந்துட்டு என்னன்னா பரம்பு நாட்டை ஆட்சி செஞ்சவர். ஸோ பேஹன் பழனிமலை, பாரி வந்து பார்த்தீங்கன்னா பரம்பு நாடு. பரம்பு மலை தொடர் அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் ஆரம்பித்து கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு வரைக்கும் வந்துட்டு இருக்கிறது தான் இந்த பரம்பு மலை தொடர் அப்படிங்கிறது. இந்த மூவேந்தர்கள் இருக்காங்கல்ல, சேர சோழ பாண்டியர்கள், இவங்க வந்துட்டு அந்த பரம்பு நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாரி மீது படையெடுத்து போகிறாங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியல அப்படின்னா அவங்களால ஜெயிக்க முடியலை. கொடி படர்றதுக்கு பக்கத்தில் மரம் எதுவுமே இல்லாதனால அந்த கொடி படுறதுக்காக தன்னுடைய தேரை வந்துட்டு வழங்கினவர் யார் அப்படின்னா அது வந்துட்டு பாரி தான். அடுத்ததாக அதியமான். அதியமான் அவர்கள் பார்த்தோன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஹடூர் அப்படிங்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியை ஆட்சி செஞ்சவர் தான். தஹடூர் அப்படிங்கிறது அதியமானுக்குரிய இடம். அரிய வகை நெல்லிக்கனி ஒன்று வந்துட்டு என்னென்னா அதியமானுக்கு கிடைக்குது. அதை வந்துட்டு சாப்பிட்றவங்க யாருமே சாகாத வரம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்றவங்களுக்கு சாகா வரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதியமான் வந்துட்டு அந்த நெல்லிக்கனியை ஔவையாருக்காக கொடுக்குறாங்க. இது வந்துட்டு அதியமானவர்களுடைய கதை. ஓகேவா? அடுத்ததாக வல்வில் ஓரி. வல்வில் ஓரி பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையோட ஒரு பகுதியை ஆட்சி பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ வல்வில் ஓரி கொல்லிமலை ஆட்சி பண்ணுறாரு. வல்வில் அப்படின்னாலே என்னென்னா வலிமையான வில்லையுடையவன் அப்படின்னு அர்த்தம். வல்வில் அப்படின்னா ஸோ வில்லாற்றல் மிக்கவன் அப்படின்னு என்னென்னா பொருள்படுது. மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பொதிகை மலையில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியை இது பண்ணுவாங்க ஆய் அப்படிங்கக்கூடிய ஒரு குறுநில மன்னர். ஸோ வல்வில் ஓரி பார்த்துக்கோங்க, கொல்லிமலையில் ஒரு பகுதி, நாமக்கல் மாவட்டம். வல்வி அடுத்ததாக ஆய் மன்னன் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு தெற்க இருக்கக்கூடிய பொதிகமலை பகுதியை ஆட்சி செய்கிறவர். திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய தொண்டை மண்டல பகுதியை வந்துட்டு என்ன நெடுமுடிக்காரி அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணுறாங்க. தொண்டை மண்டலம் வந்துட்டு நெடுமுடிக்காரி ஆட்சி பண்ணுறாங்க. சேர அரசன் இருக்கார்ல, ஸோ அவரோட ஆட்சிக்கு உட்பட்ட தோட்டிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. தோட்டிமலை பகுதியை நல்லி அப்படிங்கக்கூடிய ஒரு குறுநில மன்னன் வந்துட்டு என்னென்னா ஆட்சி செய்கிறாங்க. ஸோ தோட்டிமலை பகுதி வந்துட்டு நல்லி, இது வந்துட்டு சேர அரசன் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு இடமா வந்துட்டு இருந்திருக்கு. பாரி அப்படின்னு பார்த்தோம்னா பாரி அவர்கள் இயற்கையோட அன்பு காட்டுறவர். எதனால அப்படின்னா அவர் வந்துட்டு என்ன அந்த கொடிக்கு வந்துட்டு தேர் கொடுத்துருப்பாரு. ஸோ இயற்கையோட அன்பு காட்டுதல்னு சொல்கிறாங்க. பேஹன் பார்த்தோன்னா மயிலுக்கு போர்வை போத்தினவர், அதனால் விலங்குகளோட அன்பு காட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதியமான் பார்த்தோன்னா மக்களை மதித்து ஔவையாருக்கு வந்துட்டு என்னென்னா கனி கொடுத்துருப்பாரு. ஸோ மக்களை மதித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. வல்வில் ஓரி பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்களை நல்லா பெருமைப்படுத்துறவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே 11வது மிகப்பெரிய மாநிலம். ஓகேவா? தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் என்னென்னா இந்தியாவிலேயே 11வது மிகப்பெரிய மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் 11வது பெரிய மாநிலம் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுடைய எல்லைகள் பார்த்தோன்னா வடக்கில் ஆந்திர பிரதேசமும், வடமேற்கில் இந்திய பெருங்கடலும், மேற்கு சைடில் பார்த்தோன்னா கேரளா இருக்குது, கிழக்கு சைடு பார்த்தோன்னா வங்காள விரிகுடா, ஓகேவா, பே ஆஃப் பெங்கால் வந்துட்டு இருக்குது. கன்னியாகுமரி இருக்குல்ல, கன்னியாகுமரி வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் அரபிக்கடலும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னென்னா கன்னியாகுமரி. ஸோ மூன்று கடல்களும் சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கன்னியாகுமரி அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டோட வட எல்லையில் பழவேற்காடு அப்படிங்கக்கூடிய ஏரி வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட வட எல்லையில்
பலவேற்காடு ஏரி வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ அதாவது 2019 கணக்குப்படி சொல்கிறாங்க 35 மாவட்டங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. 2019 கணக்குப்படி தமிழ்நாட்டில் 35 மாவட்டங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, ஒடிசா இதெல்லாம் உள்ளடக்கியதான் என்னென்னா சென்னை மாகாணம். இதை வந்துட்டு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் மெட்ராஸ் அப்படிங்கிறது பழைய பேர், சென்னை அப்படிங்கிறது தான் என்னென்னா புது பெயர். 1953 தெலுங்கு மொழி பேசக்கூடிய பகுதியை ஆந்திர பிரதேசமாக என்னென்னா உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ மொதல் வந்துட்டு ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, ஒடிசா எல்லாம் சேர்ந்து சென்னை மாகாணம் மெட்ராஸ்ன்னு இருந்திருக்கு. ஆனால் 1953 தெலுங்கு பேசுகிறாங்க அந்த மொழி பகுதி, அந்த பகுதி எல்லாத்தையும் என்னென்னா ஆந்திர பிரதேசமாக மாற்றுறாங்க. 1956 பார்த்தீங்கன்னா மலையாளம், கன்னடம் மொழிகள் பேசக்கூடிய பகுதிகளை கேரளா, மைசூர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பை 4 பிரிவுகளாக வந்துட்டு என்னென்னா பிரிச்சிருக்கிறாங்க. மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், கடற்கரை, இந்த மாதிரி 4 விதமாக வந்துட்டு தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பை வந்துட்டு பிரிக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகளை கொண்ட ஒரே இந்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் தான் ரெண்டு அந்த மேற்கு தொடர்ச்சி, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு தான். இது எங்கே வந்துட்டு சந்திக்குது இந்த ரெண்டும் அப்படின்னா நீலகிரி மலைத்தொடரில் சந்திக்கிறதா சொல்கிறாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் தேயிலை, காப்பி, வாசனை பொருள்கள் இதெல்லாம் பயிரிட்டு வளர்க்குறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பார்த்தோம் அப்படின்னா முதுமலை வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம், ஆனைமலை தேசிய பூங்கா இதெல்லாம் பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக பாராமஹால் பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி இந்த மூணுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடபூமிகள். ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் பார்த்துக்கோங்க, பாராமஹால், கோயம்புத்தூர், மதுரை இந்த மூன்று இடத்துலையும் பீடபூமிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகள் இந்த மூணையும் பீடபூமிகள்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளை ஆற்று சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க சமவெளிகளை. பாலாறு, செய்யாறு, பெண்ணை, வெள்ளாறு இந்த ஆறுகள் வந்துட்டு சேர்ந்து வட சமவெளிகளை வந்துட்டு உருவாக்குது. ஓகேவா? பாலாறு, செய்யாறு, பெண்ணை, வெள்ளாறு இந்த 4 ஆறுகளும் சேர்ந்து வடக்கு சமவெளிகளை உருவாக்குது. மத்திய ஆற்று சமவெளிகள் பார்த்தோம்னா மத்திய ஆற்று சமவெளிகள் காவிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட கிளை ஆறுகளால் என்னென்னா உருவாக்கப்படுது. மத்திய ஆற்று சமவெளிகள்ங்கிறது காவேரி ஆறுனாலையும் அதோட பிரான்ச்சஸ் நிறைய ரிவர்ஸ் போகும்ல, ஸோ அதனால என்னென்னா மத்திய ஆற்று சமவெளிகள் உருவாக்கப்படுது. வைகை ஆறு, தாமிரபரணி ஆறு இந்த ரெண்டும் சேர்ந்து தெற்கு சமவெளிகளை வந்துட்டு என்னென்னா உருவாக்குது. செய்யாறு, பாலாற்று, செய்யாறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாலாறு இருக்குல்ல, ஸோ அதோட ஒரு பிரான்ச்சு, ஒரு கிளை தான் என்னென்னா செய்யாறு அப்படிங்கிறது. பருவக்கால ஆறான இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் இந்த ஆறு இருக்குது. இது வந்துட்டு என்னென்னா பருவக்கால ஆறு, அதாவது மழை பெய்யும் போது மட்டும்தான் என்னென்னா தண்ணி இருக்கும், அந்த மாதிரி பருவக்கால ஆறாக வந்துட்டு இருக்குது. அடுத்ததாக சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய அந்த தமிழக கடற்கரை சமவெளிகளை சோழமண்டல கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்னை டு கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய நம்ம தமிழக கடற்கரை சமவெளிகளை சோழநாடு, சோழமண்டல, ஓகேவா, சோழமண்டல கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பாம்பன் தீவு, மன்னார் விளைகுடாவையும் பாக் நீர்ச்சந்தியையும் என்னென்னா பிரிக்கிறதா இருக்குது. எது? பாம்பன் தீவு. ஓகேவா? பாம்பன் தீவு, மன்னார் விளைகுடாவையும் பாக் நீர்ச்சந்தியையும் என்னென்னா பிரிக்குது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டோட கடற்கரை பகுதிகளில் 13 மாவட்டங்கள் வந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டோட கடற்கரை பகுதிகளில் பார்த்தோன்னா மொத்தம் 13 மாவட்டங்கள் கடற்கரை பகுதிகள்லையே இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் முதல் கடற்பாலம் அப்படின்னா அது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் பாலம் தான். ஸோ இதுதான் முதல் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய கடற்பாலம். இது 1914 வந்துட்டு என்னென்னா திறந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை தான் மிகவும் பழமையான புகழ்பெற்ற செங்குத்தான பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான செங்குத்தான பாறை அது வந்து ட்ரூக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை தான். ஒகேனக்கல் அருவி பார்த்தோன்னா தருமபுரி மாவட்டத்தில் காவிரி ஆற்றுக்கு மேலே இருக்கிறது தான் ஒகேனக்கல் அருவி. இதை நம்ம தமிழ்லே படிச்சிருப்போம். ஒகே அப்படிங்கிறது கன்னட வார்த்தையிலேருந்து வந்தது, புகையும் கற்பாலை கல்பாறை அப்படின்னு அர்த்தம் ஒகேனக்கல் அப்படின்னா.
அடுத்து குற்றாலம் அருவி பார்த்தோம் அப்படின்னா தென்காசியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பாயக்கூடிய ஒரு சிற்றாருக்கு மேலே தான் என்னென்னா இது சிற்றாரின் மீது அமைந்துள்ளது தான் குற்றாலம் அருவி. ஓகேவா, தென்காசியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்துட்டு இருக்குது. சுருளி அருவி பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது. வட்டப்பாறை அருவி வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டோட கோடை காலத்தில் வெப்பநிலை வந்துட்டு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ் வரைய தமிழ்நாட்டில் கோடை காலம் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் தமிழ்நாடு பருவமழையை வந்துட்டு சார்ந்திருக்கு. அதனால் என்னென்னா பருவமழை இல்லாத காலங்களில் நிறைய வறட்சியை வந்துட்டு என்னென்னா தமிழ்நாடு எதிர்கொள்ளுது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய பருவ காலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று சொல்கிறாங்க. குளிர்காலங்கிறது ஜனவரி பிப்ரவரியில் வருது, கோடைக்காலம் அப்படிங்கிறது மார்ச் மேல வருது, தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது ஜூன் செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது அக்டோபர் டிசம்பரில் வருது. 2003 பார்த்திங்கன்னா மே மாதத்தில் தான் ரொம்பவே அதிக அளவில் வந்துட்டு வெப்பமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா மிக அதிக அளவு வெப்பம் எங்கே பதிவு பட்டிருக்கு அப்படின்னா 48.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே மிக அதிக அளவு நம்ம வந்துட்டு வெப்பமாக இருந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் 2003. ஓகேவா, மரங்களோட உச்சிகளில் கிளைகள் வந்துட்டு ஒன்றை ஒன்று பின்னி ஒரு சங்கிலி மாதிரி உருவாகி நிலத்தில் சூரிய ஒளியே படாத மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு என்னென்னா விதானம் அப்படிங்கிறாங்க. ஸோ மரம் வந்துட்டு என்னென்னா சூரிய ஒளியை கீழே விடாமல் எப்படி இது பண்ணுறோம் அதை வந்துட்டு விதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மிகவும் அடர்த்தியான காடுகள் அப்படின்னா அது வந்துட்டு நீலகிரி மலைகள், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ஈரோடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியான காடுகள் வந்துட்டு இருக்குது. மிதமான அடர்த்தி கொண்ட காடுகள், ஓரளவு அடர்த்தி இருக்கக்கூடிய காடுகள் அப்படின்னா நீலகிரி மலைகள்லேயும் கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிதமான அடர்த்தி உள்ள காடுகள் வந்துட்டு இருக்குது. திறந்த வெளி காடுகள் பார்த்தோன்னா சேலம், வேலூர், தருமபுரி இங்கெல்லாம் திறந்த வெளி காடுகள் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக எவர்கிரீன் காடுகள். எவர்கிரீன் காடுகள் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் காடுகள், அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த இடம் பசுமையாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு எவர்கிரீன் காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இலையுதிர் காடுகள் வந்துட்டு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மலைகளோட கீழ்ப்பகுதிகளில் வந்துட்டு இருக்கக்கூடிய காடுகளை இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அலையாத்தி காடுகளை சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ சதுப்பு நில காடுகளுக்கு இன்னொரு பெயர் தான் அலையாத்தி காடுகள். சதுப்பு அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு தண்ணி வடிகிற மாதிரி தாழ்வான நிலப்பகுதியில் வந்துட்டு இருக்க தாழ்வாக இருக்கக்கூடிய நிலப்பகுதி தான் சதுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிதம்பரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிச்சாவரத்தில் அலையாத்தி காடுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அலையாத்தி அப்படின்னா சதுப்பு நில காடுகள் இருக்குது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிச்சாவரத்தில். போக்குவரத்து வகைகளை சாலை வழி, ரயில் வழி, நீர்வழி, வான்வழி அப்படின்னு சொல்லிட்டு 4 வழிகளாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. தேசிய நெடுஞ்சாலைகள் வந்துட்டு நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களை இணைக்கக்கூடிய சாலை தான் என்னென்னா தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலை அதை வந்துட்டு தேனி அதாவது என்ஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க. NH 44 அப்படிங்கிறது ஸ்ரீநகரில் இருந்து கன்னியாகுமரி வரைய போகக்கூடிய ஒரு நேஷ்னல் ஹைவே தான் என்னென்னா NH 44 ஸ்ரீநகரில் இருந்து கன்னியாகுமரி வரைய போகக்கூடியது. தங்க நாற்கர சாலை அப்படிங்கிறது இந்தியாவோட 4 முக்கிய நகரங்களான சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா இதை வந்துட்டு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சாலையை தான் தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா. மாநில நெடுஞ்சாலைகளை எஸ்ஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டேட் ஹைவேன்னு சொல்கிறாங்க. மாநிலத்தோட முக்கியமான நகரங்களை இணைக்கக்கூடியதாக இருக்குது இந்த மாநில நெடுஞ்சாலைகள். ஆசியாலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் அப்படின்னா அது சென்னையில் இருக்கக்கூடிய புறநகர் பேருந்து நிலையம்தான். சென்னையில் இருக்கக்கூடிய புறநகர் பேருந்து நிலையம் தான் ஆசியாலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1853 மும்பைக்கும் தானேக்கும் இடையே முதல் இருப்பு பாதை வந்துட்டு என்னென்னா அமைக்கப்படுது. மும்பை தானேக்கு நடுவில் முதல் இருப்பு பாதை அமைக்கப்படுது. தமிழ்நாட்டில் மிக பழமையான ரயில் நிலையங்களில் ஒன்று அப்படின்னா அது ராயபுரம் தான். 1856 கட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஹிம்சாகர் விரைவு வண்டி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஜம்முக்கு போகிறது ஹிம்சாகர் விரைவு வண்டி, சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறது தமிழ்நாடு விரைவு வண்டி, கன்னியாகுமரி டு நியூ டெல்லி போகிறது திருக்குறள் விரைவு வண்டி, சென்னை டு கொல்கத்தாவுக்கு கோரமண்டல விரைவு வண்டி, சென்னை டு மும்பை பார்த்திங்கன்னா சென்னை விரைவு வண்டி. ஸோ இந்த விரைவு வண்டி எல்லாமே இந்த ஊர்லேருந்து போகிற மாதிரி ஃபஸ்ட் அமைச்சிருக்கிறாங்க. நவீன விரைவு ரயில் போக்குவரத்து அமைப்பு அப்படிங்கிறது கொல்கத்தா மெட்ரோ ரயிலை வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ கொல்கத்தாவோட மெட்ரோ ரயிலை தான் நவீன விரைவு ரயில் போக்குவரத்து அமைப்புன்னு சொல்கிறோம். சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா
இந்த மெட்ரோ ரயில் அமைப்பு 2015 வந்துட்டு என்னன்னா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியாவோட ரயில் போக்குவரத்து உலகிலேயே 4வது மிகப்பெரிய போக்குவரத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய போக்குவரத்து அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே போக்குவரத்து தான். மேற்கு வங்காளத்தில் டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில் வந்துட்டு என்னென்னா ஒரு உலக பாரம்பரியமிக்க தலமாக வந்துட்டு இருக்குது. டார்ஜிலிங்கில் ஹிமாலயன் ரயில் அப்படிங்கிறது இது இந்தியாவிலேயே நீராவி மூலமாக இயக்கப்படக்கூடிய ஒரே ரயில் போக்குவரத்து. ஸோ நீராவி மூலமாக இயக்கப்படக்கூடிய ஒரே ரயில் போக்குவரத்து எது அப்படின்னா டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில். இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்கள் வந்துட்டு இருக்குது. அதில் எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி இந்த மாதிரியான 3 முக்கிய துறைமுகங்கள் கொண்ட ஒரே மாநிலம் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான். ஸோ அதிகமான முக்கியமான துறைமுகங்களை கொண்ட ஒரு மாநிலம் அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு தான். மொத்தமாக இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீர்வழி போக்குவரத்து பார்த்தோன்னா படகு, அதிவேக படகு, கப்பல் இதெல்லாம் வந்துட்டு நீர்வழியில் பயணம் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆசியாலேயே முதல் விமான சேவை பார்த்தோன்னா இந்தியாவின் அஞ்சல் மற்றும் தந்தி துறையால் ஆரம்பிக்கப்பட்டது 1914. இதுதான் ஆசியாவோட முதல் விமான சேவையாக இருந்திருக்கு. தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த இடங்களில் வந்துட்டு சர்வதேச விமான நிலையங்கள் வந்துட்டு இருக்குது. அடுத்து ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத், டார்ஜிலிங் இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் பயணம் செய்கிறதுக்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவிலேயே மிக உயரமான ஹெலிபேட் சியாச்சின் அப்படின்னு ஹெலிபேட் வந்துட்டு எங்கே இருக்குன்னா சியாச்சின் பனிப்பாறையில் வந்துட்டு இருக்குது. இது கடல் மட்டத்தில் இருந்து 21,000 உயரத்தில் இருக்குது. ஸோ இதுதான் மிக உயரமான ஹெலிபேட் அப்படின்னு சொல்கிறாங்க, சியாச்சின் பனிப்பாறை. ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட என்னென்னா நம்மளுக்கு 4வது வகுப்பு TAM 2 முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம 4வது வகுப்பு TAM 3 பார்க்கலாம். தேங்க்யூ.